நம்ம இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்துடாத ஒன்று. இங்கே பாருங்கள், நடமாடும் ரைஸ் மில். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை ஹில்ஸ், கொல்லிமலை மலைத்தொடர்களில் பார்த்தீங்கன்னா இதுபோல் நடமாடும் ரைஸ் மில் மூலயமாக கிராம மக்கள் மற்றும் மலைவாழ் கிராம மக்கள் அவர் இருக்கும் இடத்திற்கே சென்று இது போன்ற அரிசி அரைக்கும் இயந்திரத்தை கொண்டு அவர்களுக்கு அரிசி அரைத்து தரப்படுகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டிராக்டர் அட்டாச்மெண்ட்டில் பிடிஓ ஷாஃப்ட்டு கனெக்ஷன். இது மூலயமா தான் வந்து இந்த ரைஸ் மில்லோடைய இயந்திரம் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. எந்த அளவுக்கு ஃபியூராக இருக்குது பாருங்கள், நல்லாயிருக்கு. தவிடு தனியாகவும் அரிசி தனியாகவும் வருது. ரைஸ் மில்லுக்கு வந்து எல்லாருமே ரொம்ப தூரம் செல்ல வேண்டியதாக இருக்கிறதுனால இது போல் டிராக்டர் அட்டாச்மெண்ட் ஈச்சர் 242. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இந்த இன்ஜினோடைய பிடிஓ ஷாஃப்ட்டு வந்து ரன்னிங் வந்து ரொம்ப வெரி ஃபாஸ்ட்டு. அதில் வந்து பிடிஓ ஷாஃப்ட் மூலயமா இந்த ரைஸ் மில் கனெக்ட் பண்ணதுனால ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரைஸ் மில்லில் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் பிடிஓ ஷாஃப்ட்டு பெல்ட்டு கனெக்ஷன். இந்த பெல்ட்டு கனெக்ட் மூலயமா பண்ணும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து நெல்லை கொட்டிட்டுனா இங்கே பாருங்கள் தவிடு கீழே வந்துடும். தவிடு கீழே வந்துடுது. அடுத்தது பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ரைஸ். அங்கே பாருங்கள் அப்படியே நேராக அரிசி வந்து அப்படியே சாக்கிலே பிடிச்சிடலாம். இங்கே பாருங்கள் அரிசி வந்து சாக்கில் கூட இங்கே பிடிஓ ஷாஃப்ட்டு என்ன ஃபாஸ்ட்டாக சுற்றுது பாருங்கள். இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் இருக்கிறதுனால வெரி ஃபாஸ்ட்டாக இருக்கும். பிடிஓ ஷாஃப்ட்டோடைய ரன்னிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஈச்சருடைய 242 மாடல் சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின். இதனுடைய சவுண்டே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டொப்பு டொப்புன்னு. இதனுடைய சவுண்டு வெரி டிஃப்ரெண்ட்டு எல்லா டிராக்டரோட. இதனுடைய சவுண்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் வெரி சூப்பராக இருக்கும். மலைகளில் இருக்கும் மலைகளில் வசிக்கும் மக்களுக்கு இதுபோல் ஒரு சிறப்பான ஒரு ஐடியா நாலேஜோடு இதுபோல் செஞ்சு கொடுத்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இந்த உபகரணம் ரொம்பவே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே மலைவாழ் கிராம மக்கள் பார்த்திங்கன்னா இயற்கையான விவசாயம் தான் வந்து செய்கிறாங்க. இவங்க எந்த ஒரு மருந்து பூச்சி மருந்து தெளிப்பது இது போன்ற எந்த ஒரு செயலையும் ஈடுபட மாட்டாங்க. ரொம்ப பார்த்திங்கன்னா இயற்கையாக விளைஞ்ச அந்த நெல்லை தான் வந்து அவங்க தேவைக்கே அவங்க வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க உணவுக்கு தேவையான நெல்லை அவங்களே பயிரிட்டு அவங்களே வந்து இது போல் ரைஸ் மில் வீடு தேடி அவங்க இருக்கும் இடத்திற்கே, அதாவது ஹீல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து அவங்க பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து கீழே வரணும். மலையிலேருந்து கீழே இறங்கி வந்து அவங்க வந்து ரைஸ் மில்லில் வந்து இது போல் அரிசி அரைச்சிட்டு தான் போகணும், இல்லைனா வந்து வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது போல் இல்லாமல் இந்த ஒரு ஐடியா நாலேஜ் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அவங்க இருக்கிற இடத்துக்கே டிராக்டர் மூலயமா டிராக்டர் அட்டாச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த ரைஸ் மில் இயந்திரம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஐடியா ரொம்ப அவங்க பெனிஃபிட்டாக இருக்கிறதுனால அவங்க தேவையை அவங்களே பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இது போல் ரைஸ் மில்லே நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதே போல் மலைத்தொடர்களில் இருக்கக்கூடிய ரைஸ் மில் பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு பவர் கட் ஆகிற நிலை வந்து உண்டாகும். இதனால் வந்து ரைஸ் மில்லில் வந்து ரொம்ப சிரமம் ஏற்படும். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த எந்த ஒரு டிராஃபிக்கும் இல்லாத அளவுக்கு பவர் கட்டு இந்த போல் ப்ராப்ளம் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜினு கொண்ட இந்த ஈச்சர் 242 இந்த இன்ஜினில் இருக்கக்கூடிய டீசல் தான் இதுக்கு செலவு. டீசல் மூலயமா இயங்கக்கூடிய இந்த டிராக்டர் அட்டாச்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ரைஸ் மில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக அது மாட்டோம் யூஸ் ஆகிட்டே இருக்கும், ரன் ஆகிட்டே இருக்கும். நோ ப்ராப்ளம், எந்த ப்ராப்ளம் இல்லை. இங்கே பாருங்கள் மெயின் ரோடு இங்கே சாலை ஓரங்களில் ஒரு ஓரமாக வண்டியை நிப்பாட்டு அவங்க வீடுகளில் இருக்கக்கூடியவங்கக்கிட்ட அவங்களே நேரடியாக வந்து ரைஸ் மில் அரிசி அரைத்து தரப்படுகிறது. கொல்லிமலை மலைத்தொடரில் யாரெல்லாம் இது போல் வண்டியை பார்த்துருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.